ஹைகோர்ட் கூட பொல்யூட் பண்றீங்களாடா. நீங்க எல்லாம் என்னைய பார்த்து மதவெறி எங்கறீங்களாடா, துரோகிகளா. ஒரு நீதிபதியில எங்க முஸ்லீம்ல எப்படி தெரியுமா கத்து கொடுக்குது சகோதரர்களே? உனக்கு இஸ்லாத்தை பத்தி தெரியாது, அதனால நீ முஸ்லீமை நேசிக்க மாட்டாய். உமர் பின் ஹத்தாப் என்ற ஒரு நீதிபதி இருந்தார், ஒரு ஜனாதிபதி இருந்தார், எங்கள் நபிநாயகத்திற்கு பின் மூன்றாவது கலீஃபாவாக 22 லட்சம் சதுர மைல்களை ஆட்டு கொண்டிருந்தார். அப்பேற்பட்ட மன்னர் மீது ஒருவன் புகார் கொடுக்கின்றான். அதை விசாரிக்க டவுன் ஹாஜி போல ஒரு ஹாஜி ஒருவர் ஒரு நீதிபதி நியமிக்கப்படுகிறார். அந்த நீதிபதி உட்கார்ந்து இருக்கும் போது இந்த உமர் பின் ஹத்தாப் நடந்து வருகிறார் அரசர். உடனே நீதிபதி எந்திரிச்சான், தூக்கி வெளியே போடுறான். இவன்ட்ட நீதி கிடைக்காதான்ட்டார். அந்த பார்ட்டியை கூப்பிட்டு கம்ப்ளைண்ட். ஏ, நான் கலீஃபாவா இருந்தா என்ன, சாதாரண பிரஜையா இருந்தான, இவன் நீதிபதி, நான் ஒரு கிளையன், நான் வரும்போது எனக்கு கலீஃபான்னு நினைச்சு எந்திரிச்சு உயரந்தஸ்து கொடுத்துட்டான், இவங்கிட்ட நீதி நலிவீரன்னு தூக்கி போடுறான்ட்டு வேற ஒரு நீதிபதியை போட்டு அவன் தீர்ப்பு கொடுத்து தீர்ப்ப தலைவணங்கி ஏற்ற பரம்பரையில் வந்தவர்கள் நாங்கள். இவை சைவன். அப்ப நீங்க எல்லாம் சைவனா போயிருவேன், இங்க ஆடு தொட்டியில மாடு தொட்டியில வேலை செய்யறேன், எங்க பொழப்பெல்லாம் என்னடா ஆகிறது, அரசாங்கத்திலேயும் வேலை இல்லைன்றதுனால ஆடு இருக்கவே வந்தோம். அயோக்கியர்களே, கிட்டத்தட்ட 100,000 பேர் இதை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கோமே, 2-3 லட்சம் பேர் இருப்பாங்களா ஆடு மாடு தொட்டி வேலையில. எங்க வாயிலெல்லாம் மண்ணை போடுற ஒரு நூலை ஒரு சாமியார் வெளியிடறான், அதை போய் ஒரு நீதிபதி கை நீட்டி வாங்குறியே, உன்னை எல்லாம் செருப்பால அடிச்சாதான் என்ன, என்னடா பண்ணிடுவீங்க, ஒரு 15 நாள் தாண்டா மயிறு போச்சு போடா.